பிரத்யேக நட்சத்திரக்காரர்களை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த கோவில் சொல்கிறோம். கோயிலில் போய் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வயதுக்கேற்ற தீபம் ஏற்றி, அல்லது உங்களுடைய வயது 30 வயதுனா ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா, 31 வயது 31 தீபம் ஏற்றி நீங்கள் அந்த கோவிலில் 31 முறை வளம் வந்தீங்கன்னா மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதை மட்டும் செஞ்சால் போதும். அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் அவசர புத்தி மட்டும் இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும். அந்த அவசரத்தை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாண்டினா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க திருவண்ணாமலை வருடகுரம் வர கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சென்று வந்தால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். திருவண்ணாமலை சென்று வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இது இவங்களுடைய கர்மாவே தீரும்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை போயிட்டு இருந்தால். அதுக்கடுத்து காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர், காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு வந்தால் இவங்களுடைய கஷ்டங்கள் தீரும். காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு வந்தால் கஷ்டம் தீரும். திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் கம்பல்சரி கர்மா குறையும். அதேமாதிரி திருவண்ணாமலை போகும்போது அங்கே பைரவர் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக இவங்களுடைய மனபாரம் போகிறோம் குறையும்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு காத்த, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பூம்புகார் போகிற வழியில் இருக்குது, மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் காத்திர சுந்தரேஸ்வரர்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தால் வருடவரமாக போயிட்டு இருந்தால் போதும், இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அங்கே போய் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, உங்கள் வயசத்தனையும் அத்தனை தீபம் ஏற்றி மனசார நீங்கள் கும்பிட்டு அத்தனை உங்கள் வயதுக்கு எத்தனையோ அத்தனை சுற்றும் அந்த கோவிலுடைய கருவறை கோபுரத்தை சுற்றி வந்தீங்கன்னா மட்டும் போதும், இது உங்களுடைய கர்மா தீர்க்கும். அதுக்கடுத்து ரோகிணி,